Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. தூத்துக்குடி மாவட்டத்துல சவுத் எம்பரர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால வாழ்றவர் தான் கில்பர்ட். கில்பர்ட் பிறந்தது வளர்றது எல்லாமே தூத்துக்குடி தான். பல வருடங்களா அந்த மாவட்டத்துல தான் இருக்காரு. சொந்தமா ஒரு பிசினஸும் பண்றாரு. அந்த பிசினஸ்ல நல்லா சம்பாரிச்சு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சு நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட வீட்ல அவரு, அவரோட மனைவி, அவரோட அன்பான பொண்ணான அனிஷா. அனிஷாக்கு 24 வயசு ஆகுது. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, டாலண்டடான பொண்ணு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாத்துட்டையும் சூப்பரா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அப்பா அம்மா மேல ரொம்ப அன்போட இருக்கிற பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவுக்கு அனிஷானா ரொம்ப செல்லம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூலிங், காலேஜ் எல்லாத்தையும் தூத்துக்குடியில தான் முடிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா விட்டு இது வரைக்கும் பிரிஞ்சதே இல்லை. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு தான் கில்பர்ட் ரொம்ப நாளாவே மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. கில்பர்ட்டோட லைஃப்ல ஒரே ஒரு லட்சியம், நான் ஆசையோட வளர்த்தின பொண்ணு, அன்பான பொண்ணு, ஒரு நல்ல இடத்துக்கு போய் நிம்மதியா வாழணும். அதுக்காக ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல பையனா தேடிட்டு இருந்தாரு. சுத்தி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்க, புரோக்கர், இந்த மாதிரி எல்லாத்திட்டையுமே சொல்லியிருக்காரு. அப்போதான் அவருக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிச்சு. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே பக்கத்துல லயன்ஸ் டவுன் ஒரு ஏரியா இருக்கு. அங்க பிரசாத்னு ஒரு பையன் இருக்கான். குவைத்துல வேலை பார்க்கறான். நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல குடும்பமும் கூட. அந்த குடும்பத்தை பத்தி எல்லாத்திட்டையுமே விசாரிக்கிறாரு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வசதி எல்லாமே இருக்கு. அதனால அந்த பையனுக்கு நம்மளோட பொண்ணை கட்டி தரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. பக்கத்து ஏரியாலேயே இருந்தா அப்படின்னா நம்மளோட பொண்ணு எப்ப வேணும்னாலும் நம்ம உதவி பண்ணலாம். அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நிக்கலாம் அப்படிங்கிற கனவோட தான் பிரசாத் தேர்ந்தெடுத்தாரு. பொண்ணு பார்க்குற விஷயங்கள், எல்லா சடங்குகளும் நடக்குது. பொண்ணை பார்க்கும்போது, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எப்பையும் போல வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரசாதோட வீட்லையும் பேசினாங்க. அதை கில்பர்ட்டும் ஆல்ரெடி எதிர்பார்த்தாரு. பிரசாதோட வீட்டில் எங்களுக்கு 100 சவரன் நகையும் 4 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த பொதுவாக நிறைய பேர் கேட்கும் போது 100 சவரன் நகையா, 1 சவரன் நகையை 40,000 ரூபாய்க்கு மேலே, 100 சவரன் நகையை 4 லட்ச ரூபாய்ன்னு கேட்குறாங்கன்னா எப்படி கில்பர்ட்டால செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் யோசிப்போம். ஆனா இந்த இடத்துல கில்பர்ட்டுக்கு நிறைய வசதி இருக்கு. ஆனா 100 சவரன் தர அளவுக்கு வசதி இல்ல. ஒரு அப்பாவா இவர் என்ன நினைச்சிருக்காரு, எப்படியாச்சும் நம்மளோட பொண்ணை நல்ல இடத்துல கட்டி தரணும், அது எத்தனை சவரனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து நினைச்சிருக்காரு. அவங்க கிட்ட கல்யாணம் நடக்கும்போது நான் உங்களுக்கு 70 சவரன் நகையும் 4 லட்ச ரூபா பணத்தையும் தந்துடுறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் நான் மிச்சம் இருக்கிற 30 சவரனையும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரசாதோட வீட்லயும் ஓகே, நமக்கு தான் 100 சவரன் வருது இல்ல, அது 100ஆ வந்தா என்ன, 70-30 வந்தா என்னன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இது எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் 2022ஆம் வருடம் ரொம்ப கிராண்டா தூத்துக்குடியில எல்லாத்தையுமே 1000 பேரை பக்கம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ரொம்ப கிராண்டா கில்பர்ட் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்துறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா அப்பா அம்மாவும் எந்த லெவலுக்கு வருத்தமா இருப்பாங்களோ அதே லெவலுக்கு தான் கில்பர்ட்டும் கில்பர்ட்டோட ஒய்ஃபும் வருத்தமா இருந்தாங்க. தன்னோட பொண்ணான அனிஷா நம்ம வீட்டை விட்டு போக போறா. நம்மளோட செல்ல குழந்தை இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா, அவ வீட்டை விட்டு போக போறா. அதே நேரத்துல ஆனந்த கண்ணீரும் இருந்துச்சு. அவ ஒரு நல்ல இடத்துக்கு தான் போறா, நல்ல பையனுக்கு தான் நம்ம கட்டி தந்திருக்கோம், கண்டிப்பா அந்த வீட்டுல போய் அவளுக்குன்னு சொல்லிட்டு நல்ல வாழ்க்கை இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க நம்பினாங்க. அதே மாதிரிதான் அனிஷாவும் போறாங்க. போயிட்டு கொஞ்சம் மாதங்களா அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நல்ல நல்ல விஷயங்களா சொல்றாங்க. பிரசாத் என்னை நல்லபடியா பாத்துக்கிறாரு, இந்த வீட்டுல என்னை வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அந்த லெவலுக்கு என்னை தாங்குறாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களும் அனிஷா கில்பர்ட் கிட்ட சொல்லும் போது கில்பர்ட்டுக்கு ஒரு அப்பாவா மிகப்பெரிய நிம்மதி. தன்னோட பொண்ணை நல்ல இடத்துல நான் கட்டி கொடுத்துருக்கேன், என்னோட பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட சந்தோஷம் கொஞ்ச மாதங்கள் தான் போச்சு. அந்த கொஞ்ச மாதங்களுக்கு அப்புறம் அனிஷா கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த கால்ல அனிஷா என்ன சொல்றாங்க, அப்பா கல்யாணம் நடக்கும் போது நீங்க மிச்சம் இருக்கிற 30 சவரன் நகை போடுறேன்னு சொன்னீங்கல்ல, அது எப்ப போடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போதான் கில்பர்ட்டுக்கு மனசு ஃபுல்லா ஒரு பயம் வந்துச்சு. கில்பர்ட் அதுக்கு அனிஷா என்ன சொல்றாரு, அம்மா நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த 30 சவரனை கொஞ்ச நாள்ல அவங்க கிட்ட தந்துருவேன், எப்படியாச்சும் நீ அவங்க கிட்ட சொல்லி மெயின்டைன் பண்ணுமான்னு சொல்லிட்டு அனிஷா கிட்ட சொல்றாரு. அனிஷாவும் அதே மாதிரி பிரசாதோட ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த டைம் எல்லா விஷயங்களும் சொல்லும் போது அனிஷா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரசாதோட ஃபேமிலி கிட்ட கவனிக்கிறாங்க. இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட நல்லபடியா ரொம்ப ஆசையா பேசிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சாங்க. அனிஷாவை திட்ட ஆரம்பிச்சாங்க, எதுக்கு எடுத்தாலும் சொல்லி காட்ட ஆரம்பிச்சாங்க. உங்க வீட்டுல எந்த விஷயத்தையும் சொன்னா அது நடக்காதா, எல்லாமே பொய் சொல்லியே பழக்கப்படுவீங்களா, கல்யாணத்தப்ப உங்க அப்பா 30 சவரன் நகையை போடுறேன்னு சொன்னான்ல, கொஞ்ச மாசத்திலே போடுறேன்னு சொன்னான்ல, ஆனா இது வரைக்கும் போடாத போது நீ இந்த வீட்டுல எந்த மூஞ்ச வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அனிஷாவை ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அனிஷாவும் இது எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இடத்துல கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு அப்பாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. தன்னோட பொண்ணை ரொம்ப ஆசையா வேற இடத்துல கட்டி கொடுத்து ரொம்ப நல்லபடியா வாழ்றான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா எப்ப அந்த பொண்ணு மிச்ச 30,000 நகையை கேட்கறாங்கன்னு கால் பண்ணாங்களோ அப்ப இருந்து கில்பர்ட்டோட லைஃபே மாறி போச்சு. தினம் தினம் எப்படியாச்சும் நம்ம 30,000 நகையை சேர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாரு. கில்பர்ட்டோட மனைவி அதே தான் சொல்றாங்க, தயவு செய்து 30,000 எப்படியாச்சும் சேர்த்தி எல்லாத்தையும் வித்தாவது அனிஷாவோட வீட்டுக்கு கொடுத்துருவோம், நம்மளோட பொண்ணோட லைஃப் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே பிரஷர் வருது. அந்த ரெண்டு அப்பா அம்மாவும் தன்னோட பொண்ணு நல்ல ஃபேமிலியில இருக்காங்களா இல்லையான்னு யோசிக்காம அந்த பொண்ணோட லைஃபே நம்ம கையில தான் இருக்கு, நம்ம 30,000 கொடுத்தா அந்த பொண்ணு நல்லா இருப்பா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி மாசங்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அனிஷாக்கு கஷ்டம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அனிஷாவை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. 30,000 நகை இல்லாம இந்த வீட்டுல எப்படி நீ சாப்பிடுற, உங்களோட ஃபேமிலிக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு அனிஷாவை ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்ப நீ 30,000 நகையை கொண்டுட்டு வருவ, உங்க அப்பா தானே எங்க கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லும் போது அந்த இடத்துல அனிஷாக்கு மனசுட்டு போச்சு. அனிஷாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, இவங்க கிட்ட 30,000 கொடுத்தா மட்டும் நம்ம கிட்ட நல்லாவா நடந்துக்க போறாங்க, இல்ல 30,000 கொடுத்துட்டு இவங்க நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மரியாதையா, இல்ல 100,000 நகைக்கு இந்த இடத்துல மரியாதையான அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது. தன்னோட அப்பா ஆசையோட நம்மளை கல்யாணம் பண்ணி அமுச்சு வச்சிருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் எப்படி கஷ்டப்பட்டு வாழுவாங்களோ அந்த மாதிரி நம்மளும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு மரியாதையோட வாழலாம்னு சொல்லிட்டு அனிஷா நினைச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி கல்யாணம் நடந்து கொஞ்ச மாதங்கள்லயே பிரசாத் அனிஷாவை அவங்க குடும்பத்துல தனியா விட்டுட்டு குவைத்துக்கு வேலை பார்க்க போயிட்டார். பிரசாத் போனதுக்கு அப்புறம் அனிஷா ஒரு தனி பெண்ணா நின்று அந்த குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான கஷ்டமே 30,000 நகை இல்ல, 30,000 நகையை கேட்கறதையும் தாண்டி பிரசாதோட அப்பாவும் பிரசாதோட தம்பியும் அனிஷா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது அனிஷாக்கு யாருக்கிட்ட சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. இது எப்ப அனிஷாக்கு தெரிய வருதுன்னா, வீட்டுக்குள்ளார சொந்த பெட்ரூம்ல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம்ல நீ என்னைக்கு குளிக்க கூடாது, நீ தண்ணியை வேஸ்ட் பண்ற, பாத்ரூம்குள்ளார என்ன பண்றேன்னு தெரியல, இனிமேட்டு வெளியில இருக்கிற காமன் பாத்ரூம்ல தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஆர்டர் போட்டிருக்காங்க. அனிஷா வெளியில இருக்கிற காமன் பாத்ரூமுக்கு போகும்போது அது நிறைய இடத்துல ஓப்பன்டா இருக்கு, ஜன்னல் வச்ச மாதிரி இருக்கு, பாதுகாப்பான பாத்ரூம் இல்ல. அந்த இடத்துல அனிஷா குளிக்கும் போது ஜன்னல்ல இருந்தும் மேல இருக்கிற கேப்ல இருந்தும் நிறைய பேர் எட்டி பாக்குறாங்க. முக்கியமா மாமனாரும் பிரசாதோட தம்பியும் எட்டி பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அனிஷா அவங்க அம்மாக்கு கால் பண்ணி புலம்பி இருக்காங்க. அவங்க அம்மாக்கு இதை கேட்டோன்னு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாச்சும் நம்ம நம்மளோட பொண்ணை காப்பாற்றணும், 30,000 நகை கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும், அனிஷா எப்படியாச்சும் 30,000 நகை கொடுத்தா குவைத்துக்கு பிரசாத் கூட்டிட்டு போயிருவாங்கிற நம்பிக்கையோட அவங்க ஒரு சைடு 30,000 எப்படி நம்ம சேர்த்தலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு அனிஷா தினம் தினம் அந்த குடும்பத்துல கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சொந்த குடும்பத்திலேயே தினம் தினம் அனிஷா கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. 30,000 நகையும் தாண்டி தினம் வீட்டுல தூங்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வீட்டுல தூங்கும் போது யாரு நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னே தெரியல, யாராச்சும் நம்மளை வந்து தப்பா தொடுவாங்களா, யாராச்சும் நம்மளை தப்பா நடந்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு பயத்தோடய அனிஷா வாழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சொந்த வீட்டுல குளிக்கிறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போது நினைச்சு பாருங்க, ஒரு தனி பெண்ணான் இருந்து அங்க இடத்துல அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் நடமாடணும், அந்த வீட்டுல பொதுவா அவங்க சொல்ற வேலைகள் எல்லாமே செய்யணுங்கும் போது அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படியாச்சும் பிரசாத் நம்மளோட வீட்டுக்கு வருவாரு, வீட்டுக்கு வந்து நம்மளையும் குவைத்துக்கு கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில அனிஷா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி ஜனவரி மாசம் 2023 வருடம் பிரசாத் குவைத்துல இருந்து வீட்டுக்கு வந்தார். கரெக்டா ஜனவரி 12ஆம் தேதி வந்திருக்காரு. ஜனவரி 13ஆம் தேதி பிரசாதும் அனிஷா கிட்ட ஒரே விஷயத்தை தான் கேட்டிருக்காரு. உங்க அப்பன் 30,000 நகை கொடுக்குறேன்னு சொன்னான், அது எங்க, எதனால இன்னும் வரல, கல்யாணம் நடந்து ஒரு வருஷமே ஆக போகுது, ஆனா மிச்சம் இருக்கிற 30,000 நகை இது வரைக்கும் தரல அப்படின்னு அனிஷா கிட்ட கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. அனிஷா எவ்வளவு நாள் தான் சமாளிப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்டான பிரசாத் குவைத்துல இருந்து வருவாரு, நம்மளை கூட்டிட்டு போவாரு, அவரு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாருன்னு நினைச்சா அவரே வந்து இந்த 30,000 தான் கேட்கிறாருன்னா இந்த இடத்துல எனக்கு வேல்யூவா, இல்ல 100,000 பணத்துக்கு வேல்யூவா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அனிஷா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சாங்க. எதிர்த்து அந்த குடும்பத்தோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த சண்டை எங்க போய் முடிஞ்சிச்சுன்னு கூட தெரியல. ஜனவரி மாசம் 13ஆம் தேதி மிட்நைட் டைம் பக்கம் பிரசாத் கில்பர்ட்டுக்கு கால் பண்றாரு. கில்பர்ட் காலை பார்க்கும் போதே தன்னோட மாப்பிள்ளை எப்ப இந்த ஊருக்கு வந்தாரு, திடீர்னு மிட்நைட்ல நமக்கு கால் பண்றாருன்னு சொல்லிட்டு பயத்தோட தான் கால் எடுத்தாரு. அப்போ பிரசாத் கில்பர்ட் என்ன சொல்றாரு, நீங்க உடனே தூத்துக்குடியில் இருக்கிற இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, சீரியஸா இருக்காங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி இருக்குன்னு சொல்லும் போது கில்பர்ட்டோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் 30,000 நகை எப்படியாச்சும் நம்ம சேர்த்திடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க உடனே பக்கத்துல இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ் குடும்பத்தோட அந்த ஹாஸ்பிடலுக்கு ஓடி இருக்காங்க. அந்த ஹாஸ்பிடல்ல தன்னோட பொண்ணு சீரியஸா இருக்கான்னு நினைச்சு ஓடுனவங்க அந்த இடத்துக்கு போனோனே உயிரே விட்டுட்டாங்க. அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. தன்னோட பொண்ணான அனிஷா ஹாஸ்பிடல்ல பெணமா தான் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இறந்து போன ஸ்டேஜ்ல தான் பிரசாதோட குடும்பம் அந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. உடனே இது எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னே கில்பர்ட்டோட மனைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹாஸ்பிடல்ல கத்தி கதறி அழுறாங்க. அடுத்ததா கில்பர்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மகளை பிரசாதோட குடும்பம் எல்லாமே சேர்ந்து கொன்றிருக்காங்க, செக்சுவலா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்காங்க. பிரசாதோட ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் இந்த இடத்துல விசாரணைகள் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கு. அனிஷா முக்கியமா எதனால இறந்தாங்க அப்படிங்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னமும் போலீஸ் வெளியிடல. இந்த கேஸ்ல இன்னும் நிறைய மிஸ்ஸிங்ஸ் இருக்கு. அனிஷாவை எப்படி கொன்றிருக்காங்க, அனிஷாவை இவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் போலீஸ் விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப கவலைப்படுற விஷயம், ரொம்ப கேவலமான விஷயமே பிரசாதோட அப்பாவும் பிரசாதோட தம்பியும் தான். வீட்டில் இருக்கிற மருமகள்கிட்டையும் வீட்டில் இருக்கிற அன்னிக்கிட்டையும் கூட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த பிறவைகளுக்கு தெரியல. நம்ம எத்தனையோ சம்பவத்தில் பார்த்துருக்கோம். ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டான், இவன் கண்டிப்பாக கொல்ல பண்ணும், இவனுக்கு அவன் எப்படி கொன்னானோ அதே மாதிரி தான் தண்டனை தரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் பிரச்சனை நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல அனிஷாக்கு தன்னோட சொந்த வீட்டில் மாமனார் தன்னோட கணவரோட தம்பினாலேயே அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. இவங்களெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இவங்களாம் திருந்துவாங்க? என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா வீட்டில் வரக்கூடிய மருமகள், வீட்டில் வரக்கூடிய ஒரு பெண் யாராக இருந்தாலும் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இவங்க அடுத்தது அந்த பெண்ணுகிட்ட ஒழுங்காக நடந்துக்குவாங்க? தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் அனிஷாங்கிற 24 வயசு பெண், தூத்துக்குடி மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நினைக்கும் போது நம்ம எந்த ஊரில் இருக்கோம், நம்ம ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது. பிறந்த வீட்டுக்கு எந்த கலகமும் உண்டாக்கக்கூடாது. புகுந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கணும், அவங்க என்ன சொன்னாலும் சகிச்சுக்கணும். அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரெண்டு சைட்லையுமே மேனேஜ் பண்ணி இந்த இடத்துல பிரசாத் எப்படியாச்சும் வந்து நம்மளை குவைத்து கூட்டிகிட்டு போவார், நமக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்த பொண்ணு கடைசியாக அவன் வந்ததுக்கப்புறம் அவனும் இதே மாதிரி தான், அவனும் ஒன்றும் பெருசா இல்லை, நம்மளே மதிக்க மாட்டேங்கிறான், காசை தான் மதிக்கிறான், அவங்களோட அப்பா அவங்களோட தம்பி செஞ்ச எந்த விஷயத்தையுமே அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு கத்தி கதறி அவரோட ஹஸ்பண்டை அழுதுருக்கும். அந்த நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அனிஷா எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல. ஆனால் அந்த கடைசி நாள் அனிஷா இவங்க கிட்ட எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சாவே நம்ம எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. தனியா ஒரு பெண்ணா நம்மளை தப்பா பார்க்குற கூட்டம் ஒரு பக்கம், நம்ம கிட்ட காசு கேட்கிற கூட்டம் ஒரு பக்கம், நம்ம மட்டும் தனியா அந்த வீட்டில் யாருன்னே தெரியாம இருக்கும், இவங்க எல்லாமே நம்மளை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, எந்த லெவலுக்கு பயந்துருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கும் போது அந்த அனிஷாங்கிற பெண்ணை நினைச்சா நம்ம எல்லாத்துக்கும் சத்தியமா கண் கலங்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த விஷயத்த பல சம்பவங்கள்ல நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். தயவு செய்து உங்க வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரும்போது வரதட்சணை எவ்வளவு போடுவீங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? கையில் இருக்கிற செருப்பெழுத்து அடிச்சு அவங்களெல்லாம் ஓட விடுங்க. என்னோட வீடியோவை பலாயிரம் மக்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட குடும்பத்தில் கண்டிப்பாக பொண்ணு இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த பொண்ணுக்கு யாராச்சும் மாப்பிள்ளை பார்க்க வரும்போது இந்த விஷயத்தை யாராச்சும் செய்வாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நியூஸில் இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க, வரதட்சணை கேட்டாங்க, செருப்பு கழட்டி அடித்து துணியெல்லாம் அவுத்துட்டு ஓட விட்டாங்க அப்படிங்கிற நியூஸை பார்த்தா நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்குறேன். இல்லாட்டியும் நானும் ஒரு பொண்ணோட அப்பா தான். என்னோட பொண்ணுக்கும் எவனாச்சும் ஒருத்தன் வரதட்சணைன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணுக்கும் முக்கியத்துவம் தராமல் அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் வந்து வீட்டுக்குள்ளார கால் எடுத்து வச்சானா அந்த இடத்துல அவனை செருப்பால அடிப்பாங்கிறத நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல பாக்குறவங்க எல்லாருமே அதே நம்பிக்கையோட தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முக்கியமா நம்ம எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த அனிஷா மாதிரி பல சம்பவங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளும் தினம் தினம் பேசிக்கிட்டே தான் வரோம். ஆனா இந்த மாதிரி பெண்கள் இறந்துக்கிட்டே தான் வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள் இறக்கும் போதும் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் பெண் குழந்தையை வயிற்றுக்குள்ளாரே கொள்றாங்க, இல்ல பெண் குழந்தையை எங்கேயோ தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நாட்கள் போக 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 பெண்கள் இந்த நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஆண்கள் நாட்டில் ஏறிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களே கிடைக்க மாட்டாங்க. ஆண்கள் எல்லாமே 40-45 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமதான் இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர்த்தோட பசங்களுக்கு எத்தனை பேர் பொண்ணு தேடி எல்லா இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்பவே பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆளாளுக்கு ஜாதகத்தை பார்க்குறீங்க, கேஸ்ட் பார்க்குறீங்க, இது எல்லாத்தையும் தாண்டியும் பொண்ணு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க பெண்களோட கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போனுச்சுன்னா உங்களோட பசங்களாம் கடைசி வரைக்கும் பேச்சலரா தான் சாவாங்க இத நீட்டா எழுதி வெச்சுக்கோங்க தயவு செய்து இத நடக்க மட்டும் விட்டுறாதீங்க வீட்டுக்கு வர உங்களோட மருமகளுக்கு தயவு செய்து மரியாதை தாங்க பணத்தையும் தாண்டி அவங்க உங்க வீட்டுக்கு உங்களே தான் நினைச்சிட்டு வராங்க அப்பா அம்மா எல்லாமே அவங்களை எந்த லெவலுக்கு வளர்த்தி இருப்பாங்க எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அன்போட வளர்த்தி இருப்பாங்க அந்த அப்பா அம்மா விட்டுட்டு உங்களோட வீட்டுக்கு வரும்போது அவங்களை நீங்க எந்த லெவலுக்கு மதிக்கணும்னு சொல்லிட்டு தயவு செய்து யோசிங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் bye bye